சொல்லுங்க சார். சுவிச்சாரி இந்த பாலுக்கு முத்தம் கொடுத்துட்டே இருக்கு. என்னமா பாதி பால நான் குடிச்சிட்டேன். குடிச்சுப்பியா? வயிறு ஃபுல்லா இருக்கு. பாதி பழத்தை அப்படியே விட்டுட்டேன். பழமும் நான் சாப்பிட்டேன். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ போட்ட காக்கடம் லிப்ஸ்டிக்கும் பாலில போயிட்டு பாரு. பாலா போச்சு. ஆனா பரவாயில்லம்மா, சும்மா சொல்லக்கூடாது. லவக்கு 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 நாம ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மீதி எல்லாம் காலி பண்ணிட்டீங்க. வீட்டுல என்னைக்காவது பாலும் பழத்துக்காக இந்த மாதிரி அடிச்சுட்டு உருண்டுருக்கலாமா? இதுக்கெல்லாம் அடிச்சுக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் அடிக்க மாட்டீங்க. வேற எதுக்கு அடிச்சுடுவீங்க? சோறுக்கு தான். சோத்துக்குதான் அடிக்கிறது. பார்த்தாலே தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஒரு நாளைக்கு முக்கா கிலோ அரிசியா வடிச்சு வச்சா கூட மூணு நிமிஷத்துல காணாம போயிருதாமே. உங்க அம்மா அன்னைக்கு என்ன போன் பண்ணி சொன்னாங்க, எப்சி பா ஹீரோ. ஐயோ அந்த புள்ள, தயவு செய்து ரிவைண்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி காட்டுக்கு. அந்த புள்ள சாப்பிட்ட அழக லடக்கு அப்படின்னா வடியுது கூஞ்சல இருந்து. ஆனா ரெண்டு பேரும் பயங்கர பாஸ்டியா, ஒரு பழம் கூட இல்லையா? கொஞ்சம் போட்டி நிறைய லூட்டி இந்த ரவுண்ட்ல யார் வின் பண்ணிருக்காங்க, யார் ஜாக்பாட் ரவுண்டுக்கு போறாங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி கிரவுட்ல இருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கல்லாப்பட்டி ஒரு கேள்வி கேட்க சொல்லுது. அது யாரை கேட்கலாம்? கல்லாப்பட்டி யார கூப்பிடலாம்? சரண்யா அப்படின்ற பேர்ல யார் இருக்குங்க கை தூக்க? நீங்க நாய் கடிச்சா நீங்க செய்யற மூன்று விஷயங்கள். ஓடுவேன், யாராவது ஹெல்ப் கூப்பிடுவேன், ஹாஸ்பிடல் போவேன். உங்களுக்கான முதல் கேள்வி, மூன்று தமிழ் திரையுலகின் மூன்று வில்லன்களின் பெயர். பிரபாஸ், ரகுவரன். பிரபானா யாரு? கிடையாது, ரகுவரன். கலரையந்தானே அவர் வில்லனா? ஒளரி கொட்டிட்டம். ஹீரா, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு மூன்று விஷயங்கள் சொல்லுங்க. அப்பாக்கு ஃபோன் பண்ணுவேன், நானே ஆட்டோ பிடிச்சு வந்துருவேன், நான் நடந்தே வந்துருவேன். நீ நடந்து போறதுக்குள்ள காலேஜ்ல எல்லாம் இழுத்து முடி, எல்லாம் வீட்டு போயிருவாங்களா? சீக்கிரமா வந்துருவேன், வேகமா வந்துருவேன். ஓடி குடுக்கணும், ஓடி ஓடி வந்துருவேன். நாய் கடிச்சாலும் நாங்க ஓடுவோம், காலேஜ் முடிஞ்சாலும் நாங்க ஓடுவோம். எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம். என்ன? ஆமா. எப்சி பா, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, நீங்க அழுது சாதிக்கிற மூன்று விஷயங்கள். டிரெஸ், சாக்லேட், கேக். நீங்க சமைச்சி நல்லா வந்த மூன்று உணவுகள். நூடுல்ஸ், பிரியாணி, முட்டை பிரியாணி. பிரியாணி நீ செய்வியா? ஆ, செய்வேன். நல்லா வருமா? வரும், ஆனா வராது. வராது. முட்டை பிரியாணினா என்னமா? பிரியாணி செஞ்சு பக்கத்துல முட்டை எடுத்து வச்சுவியா? அது சிக்கன் மாதிரியே அதையும் போட்டு இது பண்ணி போடுறது. உள்ள வச்சு அவிச்சு குண்டறீங்களா? அப்ப அந்த மேல இருக்கிற ஓட கழட்டுறது யாரு? எங்க அம்மா கழட்டிப்பாங்க. சாப்பிடும் போது கழட்டி தூரம் போட்டு சாப்பிட வேண்டியதா? என்னமா? ஆமா, தேவா செஞ்சதுலே நல்லா வந்த உணவுகள் நூடுல்ஸ், பிரியாணி, முட்டை பிரியாணி. சரி வினிதா, உங்களுக்கான முதல் கேள்வி, கொசு பயங்கரமா கடிக்கும் போது நீங்கள் செய்யற மூன்று விஷயங்கள். பெட்ஷீட் போத்துப்ப, கொசுவல கொசுவல கட்டிப்ப, கொசு அடிப்ப. அதுக்குள்ள அடிச்சிட்டியா தங்கமணி? உனக்கு வர வர குத்து அதிகமா உள்ள. அடுத்து நம்ம தேவாவுக்கான கேள்வி, உங்கள் வாழ்வில் மூன்று முன்னோடிகள். அம்மா அப்பா. நம்ம இங்கே காணாம போயிட்டாங்க அப்பா அம்மாவும். அவங்க தானே அம்மா அப்பா மிஸ். பிலிதா, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, உங்களுக்கு பிடிக்காத ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்க நினைக்கும் மூன்று தண்டனைகள். ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணாம போறது, அடிக்கடி பனிஷ்மெண்ட் வாங்குறது, டெஸ்ட்ல காப்பி அடிச்சு எழுதுறது. நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு நாம எங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஊருக்கு நிறைய பெருமைகள். செஞ்சி, அதாவது இந்த ஊருக்கு பேரே வந்து செஞ்சி அப்படின்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா, நிறைய செஞ்சிருக்காங்க, நிறைய விவசாயம் செஞ்சிருக்காங்க, நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்ந்திருக்காங்க. அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் முதல் முறையாக நெற்களஞ்சியத்தை உருவாக்கியதே இந்த செஞ்சி மண் தான் என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த ஊர்ல நம்ம நிக்கிறதுல ரொம்ப பெருமை. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கே எஸ் ராஜா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன். ஆமா, அந்த கல்லூரியில தான் நின்று இருக்கோம். இங்கதான் நம்ம இன்னைக்கு கல்லாப்பட்டியை கூட்டு வந்திருக்கேன். கல்லாப்பட்டியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் பணத்தை எடுத்து வந்திருக்கேன். இதுல யார் எவ்வளவு அழித்து போறாங்க அப்படின்றது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும், சரியா? ஆமா, வாங்க அப்படியே நிகழ்ச்சிகளை போயிடலாமா? நிகழ்ச்சிகளை போலாமா?
ஓகே, இன்னைக்கு நம்ம கல்லாப்பட்டி நிகழ்ச்சிய அப்படியே சிறப்பு 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 சேர்க்கறதுக்காக ஒரு ஆறு பேரை நம்ம கல்லாப்பட்டி சேர்த்து வச்சிருக்கு. அதுல ஒரு ஆளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு, ஏன்னா நம்ம கலருக்கு நேர ஆப்போசிட் கலரா இருக்கு. சரி, இவங்க எல்லாம் யார் அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். முதல்ல உங்க பேர் சொல்லுங்கம்மா. சங்கீதா சார். என்ன படிக்குமா? நான் ஸ்டாஃபா இருக்கேன் சார். ஓ, நீங்க ஸ்டாஃபா? நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரியா, நிறைய சங்கீதாவை பார்த்துருக்கம்மா, ஆனா அழகான சங்கீதாவை நான் இன்னைக்கு தான் பார்க்கணும். உங்க பேர் என்னம்மா? சார், என் பேர் திவ்யா. திவ்யா, நீங்க என்ன படிக்கிறீங்க? சார், நானும் ஸ்டாஃப். என்னன்னே தெரியல, கேஎஸ் ராஜா அந்த கல்லூரியில வந்து எல்லாருமே இளமையா இருக்காங்களா என்னன்னு தான் எனக்கு தெரியவே மாட்டேங்க. ஓகே திவ்யா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? சார், நான் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர். பாப்பா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. மகேஸ்வரி. நீங்க? பொம்மை ரத்ன திவ்யா. பொம்மை ரத்ன திவ்யா. கூப்பிடுறது ஷாட்டா திவ்யா. ஏன் பொம்மைன்னு கூப்பிட்டேன்னு? உங்க சார் நீங்க கூப்பிட்டுக்கலாம் சார். நீங்க பாக்குறதுக்கு அப்படி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரியே தான் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க பாப்பா. நிவேதா. நிவேதா, அதாவது மூஞ்சிக்கு முன்னாடி சொல்றதெல்லாம் நீ தப்பா நினைக்காத, ரொம்ப அழகா இருக்கு நீ. முதல் கேள்விக்கு வந்து ரூபாய் 1000 பரிசாக தரப்படும். ரெண்டாவது கேள்விக்கு 2000, மூணாவது கேள்விக்கு 3000. நான் கேள்வி கேட்ட உடனே முன்னாடி இருக்கிற அந்த இளநீர் எடுத்து கபால் யார் குடிச்சிட்டு கிளாஸ் முதல்ல வைக்கிறீங்களோ அவங்ககிட்ட நான் கேட்பேன். அதுக்கான அதுக்கு பிறகுதான் நீங்க ஆன்சரே சொல்லணும். சரியா? அப்பா உங்களுக்கு எழுதியிருக்கு, கரெக்ட் படிங்க. இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் என் சிஸ்டர் மாதிரி, நீ உசுறு மாதிரி. டேய், குசும்பு பிடிச்சவன. உனக்கு முறைமாம தாய்மாம பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருக்கேன். நீங்க அப்படி எதையாவது ஃபீல் பண்ணீங்களாமா? சார், அதெல்லாம் இல்ல. மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல, ஒரு வாட்டி கூட ஆல. ஒரு வாட்டி எங்களுக்கு எல்லாம் ஒரு வாட்டி ஆயிடுச்சுமா, ஆனா ஏன் ஆச்சுன்னே இன்ன வரைக்கும் விடையே தெரிய மாட்டேங்க. சரி, ஓகே படிமா. நேத்து வரைக்கும் நல்லா இருந்த இன்ஜின் உன்ன பார்த்த உடனே டேமேஜ் ஆயிடுச்சு. இன்ஜின் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, random people, what the kind of serial killings are these? जब कलयुग अपनी चरम सीमा पर होगा तो अच्छे लोग भ्रष्ट हो जाएंगे. It's a bloody setup. पर आपका भी तो हो सकता है. ये तो सिर्फ शुरुआत है. खेल रहे हम सब, और इस जीवन और मृत्यु के खेल में तुम्हारी हार निश्चित. गेम बहुत लंबा जाएगा लोला, बहुत लंबा. Throw your hands up in the air. You are a superstar. It's time to wake up. Awesome. It's time for a revolution.